வணக்கம். கார்த்தால ப்ரோட்டீன் ரிச் ரைஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு சிம்பிள் சப்பாத்தி டால் பார்க்க போகிறோம். ஓகே, என்னோடய ஆடியோவில் ஏதோ ட்ராமா, நேதிக்கும் அதே மாதிரி நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் வீடியோவில் அப்பன் பண்ண, இன்றைக்கும் அதே மாதிரி ஆயிருக்குது. இப்போ அந்த சப்பாத்திக்கு என்ன டால், பிளெயின் சப்பாத்தி டால் என்னென்ன தேவையான பொருள்னாக்க, ஒரு பயத்தம்பருப்பு ஒரு ஃபுல் கப் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டோடு எடுத்துக்க போகிறோம். தக்காளி வந்து 4-5 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து லெமன் கடைசியாக பண்ணி முடிச்சுட்டு புழிய போகிறோம். இங்கே பாருங்கள், பயத்தம்பருப்பு நான் வந்து 1¼ கப் எடுத்துருக்குறேன். இதை வந்து இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து வதக்கிக்க போகிறோம். வதக்கினா உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக டால் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து அதுலேயே வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நம்ம குக்கரில் நான் வந்து 1/4 குக்கர் தண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளெயின் பருப்பை வந்து வதக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கடாயில் வந்து உங்களுக்கு இந்த வதக்கினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குழையாமல் உதிரி உதிரியாக ஜம்முன்னு இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ஈஷிட்டு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியோட நாக்கில் ஒட்டும் பயத்தம்பருப்பு. அது அந்த மாதிரி குக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி குக் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாவை சென்டரில் ஸ்லிட் பண்ணி நான் நீட்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இது வந்து இஞ்சி, இது பூண்டு, அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் 1/4 குக்கர் தண்ணி வச்சுட்டேன்னா இதை வறுத்து இதோட கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா பெரட்டிட்டு அதில் போட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். இதை வந்து 1 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்து அதில் போட போகிறோம். அது 3-5 விசில் வந்தவுடனே, குக்கர் திறக்க வந்தவுடனே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து 3-4 வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து வதக்கி உப்பு போட்டு அதை நல்லா வந்து பொறிச்சு ஃப்ரை கன்சிஸ்டன்சி பண்ணி இந்த தரந்த இதில் போட்டு கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. லெமனை கட் பண்ணி உப்பு வந்து தூவி அதை வந்து தனியாக வச்சுக்கோங்க ஃபைனலாக புழியறதுக்கு. இது ஒரு டிப்பு, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சால்ட் அதில் வந்து தூவிட்டிங்கன்னா அது வந்து கசக்காது. அதுதான் வந்து ஒரு இது. உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னாக்க நம்ம சேர்த்துக்க மாட்டோம். எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு ஹார்மோனியோட போயிடுவோம். பேஸை வந்து மாற்றிக்க மாட்டோம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ உடம்புக்கு எது தேவை, உடம்புக்கு எது தேவையில்லை அது வந்து கரெக்டாக இப்போ மத்தியானம் ப்ரோட்டீன் ரிச் போட்டுட்டோம். இப்போ வந்து லைட்டாக வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இதை வந்து நான் அதில் போட்டு ஃபஸ்ட்டு ப்ளெயினாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஜீரகம் வந்து நம்ம 1 ஸ்பூன் டோட்டலாக போட போகிறோம். 1/2 ஸ்பூன் வந்து இந்த இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டோட வதக்கி அந்த பருப்புலேயே கொட்டி வேக விட போகிறோம். இன்னும் 1/2 ஸ்பூன் வந்து வெங்காயம் வதக்கும் போது பொறிச்சிட்டு ஃபைனலாக வெங்காயத்தை வதக்கி அதில் போட்டு அதை வந்து கொதிக்க விட்டு நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி லெமன் புழிஞ்சு இறக்க போகிறோம். உட்காந்து அவ்வளோ சரிப்பட்டு வராது நமக்கு, குக்கிங் நின்றுட்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பருப்பை வந்து அதில் நம்ம கொட்டிட்டோம். அந்த பிக்சர்ஸ்லாம் வரணும்னு இந்த ரேஞ்ச் ஆஃப் கிச்சனுக்கு அப்படி தான் கரெக்டாக இருக்குது, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ணுறது. ஸோ நல்லா 1 ஃபுல் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருங்க இந்த டால்க்கு. இது வந்து இம்யூனிட்டிக்கும் நல்ல ஒரு பூஸ்டராக இருக்கும். டர்மரிக் பவுடர், பெருங்காயம் போட்டுக்கலாம்.
எண்ணெய் விட்டுக்கிறேன்னா கடாயில் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி வதக்கி அதில் போடுறதுக்கு கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் இதில் தாளிச்சிக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினது, ஸ்லிட் பண்ண 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பூண்டை வந்து நான் உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதில் போட்டுடலாம். இப்போ இந்த பூண்டுக்கு தேவையான உப்பு, டாலுக்கு பாதி உப்பு அதில் போட்டுருங்க. டால்லையும் போட்டுட்டோம், பூண்டுலையும் போட்டுட்டோம். இப்போ இது நல்லா வதங்கின உடனே நம்ம எலுமிச்சை பழத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு தக்காளியை போட்டு ஒரு வதக்கு வதக்கி அந்த பருப்பில் கொட்டி 5 விசில் விட போகிறோம். நல்லா ஒரு ஃபுல் பவுல் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ணி ஃபைனலாக வந்து டாலை வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்லோவாக அந்த தக்காளி இஞ்சி பச்சை மிளகா வதக்கினதை வந்து அந்த டாலில் போட்டுருங்க. நல்லா அடியோட தலை கலரி கொடுக்கணும், கலரி விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலரிடுங்க. இப்போ குக்கரை மூடி 5 விசில் விடுங்க. ரொம்ப பேன் எரிய வேண்டாம், மீடியம் டு கொஞ்சம் மிடில் ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும். இப்போ அந்த டால் வந்து வதங்கின கையோட நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு அந்த வெங்காயத்தை வந்து உப்பு போட்டு வதக்கிக்க போகிறோம் தாளிச்சுட்டு. இது 5 விசில் வந்தப்புறம் பார்க்கலாம். அது கடைசியாக கரம் மசாலா போட்டு அந்த வெங்காயத்தோடைய வதக்கி அதுலேயே வந்து கொத்தமல்லியும் ஒரு வதக்கு வதக்கிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. பேச்சுலர்ஸ் குவிக்காக குக் பண்ண விரும்புகிறவங்க எல்லாம், ஸோ இது தரக்க வரும்போது அது ரெடியாக இருந்தால் அது அப்படியே கொட்டி ஒரு கொதி வந்தவுடனே அந்த சைட் கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே குக்கர் விசில் அடங்கிடுத்து, நான் தவா போட்டிருக்கிறேன், அதில் ஆயில் விட்டு இப்போ வந்து நான் ஆனியனை தாளிச்சு கொட்டி ஃப்ரை பண்ண போகிறேன். ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா குக்கர் திறக்க வந்தவுடனே அதில் ஊற்றி நல்லா கலரி நம்ம வந்து கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு லெமன் புழிஞ்சு இறக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் டபக்குன்னு திறக்கக்கூடாது, அது ஆறினப்புறம் திறந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேஃப்டி மெஷரும் கூட அண்ட் வந்து நல்லாவும் வெந்திருக்கும். இப்போ இந்த ஆனியனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம்.
பெருங்காயம் போட்டுட்டேன்னா கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கடுகு அது பொரிஞ்சோடனே நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போட போகிறோம். அதுலேயே பாக்கி அரை ஸ்பூன் ஜீரகம் போட போகிறோம். நன்னா வறுத்தாச்சு உளுத்தம் பருப்பை. இப்போ வந்து அந்த வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. வெங்காயம் வந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கக்கூடாதுங்க, நல்லா பொரியணும். அதே மாதிரி லெமனை அவசரப்பட்டு முன்னாடியே புழிஞ்சிடாதீங்க. சில பேர் வீட்டில் வந்து நம்ம டாலை வந்து கப்பில் சர்வ் பண்ணிவிட்டு சைடில் வந்து லெமன் ஜூஸை வந்து உப்பு போட்டு புழிஞ்சு அப்படியே வச்சுருவாங்க. தேவையானவங்க அதில் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே லெமன் பிடிக்குங்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். நல்லா ஃப்ரை ஆகணும், டிரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கினா போகாது. ஒரு பவுலில் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் பவுல் கூட்டு மூணு சப்பாத்தி, அதுதான் வந்து டின்னருக்கான ப்ராப்பர் ரெசிப்பு. இந்த பேண்டமிக்கில் நம்ம மூவ் கூட பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ வந்து குழந்தைங்களும் ஓடி ஆடுறத குழந்தைங்களாக இருந்தால் 4 to 5 ரோட்டீஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி 3 to 4 சப்பாத்தி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். எனக்கு அளவு தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா டீஸ்பூன் யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. 4 பேருக்கு 1 பவுல் பயத்தம்பருப்பு போட்டதுக்கான அளவு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் மசாலா மேலே ஒரு ட்ராப் ஆயில் போடுங்க. அதை நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம், அதை வந்து இதுலேயே போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம கார்த்தால் அந்த சென்னா ரைஸுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃப்ரெஷ் லீவ்ஸ் டைனியாக குட்டி குட்டியாக நறுக்கணும். மிடில் இருக்கிறதெல்லாம் இப்போ டால்க்கு போட போகிறோம். அந்த ரூட்டை கட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை வேஸ்ட் பண்ணாமல் பொடி பொடியாக கட் பண்ணி கூட்டு குழம்பு கறி அது மாதிரிக்கு போட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த ஃபுல் இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து அதில் போட்டாச்சு.
அடியோட தலை வந்து கிளறி விட்டுருங்க. இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம அதை தறக்க வரதுக்குள்ளே ரோட்டி வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ரவுண்ட் பண்ணி கடகடன்னு இட்டு வச்சுக்கலாம். ஹாட்லாம் வந்து ரெடிமேட் சப்பாத்தி பரோட்டா வாங்குறவங்க வந்து இந்த டால் திறக்க வரத்துக்குள்ளே 10 மினிட்ஸ் முன்னாடி அதை ஒரு கட்டோரியில் வாட்டி அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குக்கிங் குவிக் ஆகிடும். 40 மினிட்ஸ் தான் அது டோட்டல் குக்கிங் டைம், இன்க்ளூடிங் 10 to 12 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் குக்கர் ஓப்பன் பண்ணுற டைமும் சேர்த்து. இது ரெடியாக வச்சுருந்தாக்க அது திறக்க வந்தோடனே நம்ம அதை கொட்டி கொதிக்க விட்டு இறக்கி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ரெடியாக சர்வ் பண்ணிடலாம். இது வந்து டயட்டில் வந்து உங்களுக்கு நான் குவிக்காக ரிவ்யூ சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அப்படியே நான் சைன் ஆஃப் பண்ணிப்பேன் அந்த இமேஜோட. இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப் டாலுக்கு நல்லா மூங் டால் பைதமரப்பை வறுத்துண்டோம், ஒரு துளி கடலைப்பருப்பு. இது பாருங்கள் இப்போ வந்து தரக்க வந்துடுத்து நல்லா கொதிச்சுடுத்து அந்த பைதமரப்பு. தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா போட்டு வெந்தின கலவை 5 விசில் விட்டுருக்கேன்னா இதில் வந்து பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பை வறுத்துட்டு அதை வந்து குக்கர் தண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டோம். ஃபுல்லாக இப்போ வந்து அந்த பெரிய பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு மூணுத்தையும் ஸ்லிட் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய்யில் ஜீரகத்தோட, அரை ஸ்பூன் ஜீரகத்தோட வறுத்து அந்த வெந்து வேக போகிற பருப்புலேயே ஊற்றி அந்த தக்காளியும் அதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கி நல்லா வந்து மூடி வச்சு 5 விசில் விட்டு திறந்து இதில் மாற்றிருக்கிறோம். இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆயிலில் ஆனியன், ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து அதில் கொத்தமல்லி போட்டு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு ரெடியாக வச்சுருந்தோம். அதை வதக்குனதை வந்து இந்த கலவையில் கொட்டி கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த உடனே இறக்கிறதுக்கு முன்னாடி அணைச்சிட்டு அந்த ஒரு மூடி ரெண்டு மூடி ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிங்கன்னா மஸ்த் டால் ரெடி. இது பிளெயின் சவுத் இண்டியன் டைப்பில் நான் பண்ணியிருக்கிறேன். கொதிக்கட்டும் நல்லா. நல்லா ஒரு 1 to 1.5 பவுல் டால் ஓகே, அப்புறம் 3 சப்பாத்தி, தட் கம்ப்ளீட்ஸ் அ ப்ராப்பர் டின்னர். அந்த பக்கம் எங்கள் வீட்டிலேருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கும், படிக்கிறாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க ஓகே. நடுவில் அந்த வாய்ஸ் வந்தால் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அந்த சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சோன்னா அந்த கீயை போட்டு நம்ம மடமடன்னு வந்து அதை இது பண்ணி இறக்கிடலாம். டோட்டல் குக்கிங் டைம் லெஸ் தேன் 40 மினிட்ஸ். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த டால் வந்து தரக்க வரத்துக்குள்ளே நம்ம ஆனியனை குக் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அண்டு இது தரக்க வந்த உடனே இந்த கட்டோரி ரெடியாக வச்சுருந்து வாட்டர் ரெடியாக வச்சுருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா பிளானிங் தான் வந்து சமையலுக்கான ஒரு பேஸே. இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே உட்காந்துருக்க வேண்டிதான். இப்போ வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி புழியணும். நான் மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டேன் பாருங்கள். இந்த டாலை வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அந்த பக்கம் போட்டுட்டு நான் அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே இட்டுகிட்டே அப்படியே வாட்டிடுவேன். 2-3 பேர் சேர்ந்து இருந்தீங்கன்னா இது மாதிரி சேர்ந்து வேலை பண்ணாக்க வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அவங்கவுங்க அவங்க வேலையை வந்து லீஷர் டைமில் பார்த்துக்கலாம். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட போகிறது, நான் இறக்கிட்டே புழிஞ்சிட்டேன், ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கிறேன். ரொம்ப கசந்துரும், ரொம்ப ஒட்ட புழிய வேண்டாம். நல்லா கலந்து விட்டுடுங்க.
சப்பாத்தி ஆன அப்புறம் பார்க்கலாம். இப்போ குவிக் வந்து பயத்தம்பருப்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு, அந்த ஒரு ஃபுல் பவுல் மூங்குடாலை வந்து வறுத்துட்டோம். கடலைப்பருப்போட வறுத்துட்டு அதை வந்து முக்கா கம் குக்கர் தண்ணியில் வந்து நம்ம அந்த டாலை போட்டுட்டோம் மஞ்சப்பொடி உப்போட. அப்புறம் வந்து எலுப்பச்சட்டி வச்சு நம்ம வந்து ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாத்தையும் வதக்கணும். அதை வந்து உப்பு போட்டு மறுபடியும் அந்த பயத்தம்பருப்பு தண்ணியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுலேயே வந்து அதே கட்டோரியில் வந்து ஆயில் ஊற்றி நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து வெங்காயம் போட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நம்ம வந்து கொத்தமல்லி பிச்சு போட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டோம். குக்கர் திறக்க வந்த உடனே இதை வேறு கட்டோரியில் மாற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு இந்த வெங்காய கலவையும் போட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் லெமன் வந்து புழிஞ்சிருக்கிறோம் அணைச்சிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு பிளெயின் சிம்பிள் சப்பாத்திக்கான டால் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தது சூடான டால். இது மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மடமடன் சப்பாத்தியை வாட்டி போட்டுட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் சாப்பிட்றதுக்கு டிலே ஆனால் கூட அந்த சூடு அப்படியே இருக்கும். அதில் அந்த ஹீட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கும். அது இன்றைக்கான டின்னர் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். என்னுடைய குக்கிங் பிடிச்சிருந்ததுனாக்க என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம்.